மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாத காலம் முடிவடைந்த நிலையில் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து துறைகளும் சிதிலமடைந்த துறைகளை புனரமைக்கின்ற பணிகளிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு வடபழனி அருள்மிகு முருகர் கோவிலுடைய இடமான இந்த பகுதியிலே கலைஞர் அவர்கள் திருப்பெயரை கொண்ட கருணாநிதி நகர் பகுதியிலே சுமார் 5.5 ஏக்கர் இடம் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இதை வாகன நிறுத்தமாக பயன்படுத்தி லட்சக்கணக்கிலே தனியார் பலனடைந்ததை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலைஞர் திருப்பெயரை கொண்ட கருணாநிதி அவர்களும் தம்பி பிரபாகரராஜா அவர்களும் கொண்டு சென்றவுடன் இந்த இடத்தை நேற்றைக்கு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் அன்பு கிய குமரகிருவரன் அவர்கள் அரசுக்கு துணையாக இருந்து எடுத்து வருகின்ற பல்வேறு சீர்மிகு நடவடிக்கைகளில் ஆக்கிரமிப்பு அகற்றுகின்ற நடவடிக்கைக்கும் இரண்டாவது நடவடிக்கையாக முதலே திருச்சி ஸ்ரீரங்கத்திலே ஆக்கிரமிப்பு இருந்ததை அகற்றினோம். இரண்டாவதாக இன்றைக்கு திருக்கோயிலுக்கு சொந்தமான தனியார் இதில் சம்பாதிக்கின்ற கொள்ளையடிக்கின்ற ஒரு நிலையை முற்றிலும் தடுக்கின்ற நோக்கத்தோடு இந்த 5.5 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, சென்னை மாநகராட்சி மூன்றும் இணைந்து இந்த இடத்தை இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் வசம் எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இருக்கின்ற வாகனங்களுக்கெல்லாம் ஒரு நாள் காலாவகாசம் தந்திருக்கின்றோம். ஒழியாக இதை எடுப்பதற்கு எடுத்து விடுவார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே இந்த இடம் இன்றையிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். சார், 2015 வரை இவங்க வந்து இந்த பெப்சி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து பேமெண்ட் கொடுத்துருக்கிறதாகவும், அதுக்கப்புறமும் நாங்கள் கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருந்தோம், பட் அறக்கட்டளை வந்து வாங்கல அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது முக்கியமாக அதிமுக அரசோட நிர்வாகம் எப்படி, இதில் வந்து பெப்சி நிறுவனம் மாத்திரம் இந்த இடத்திலே பார்க்கிங்காக வண்டிகளை விடுவதில்லை. இது ஒரு தனியார் கையில் எடுத்துக்கொண்டு முழுவதுமாக வருமானம் ஈட்டுகின்ற ஒரு நிலைதான் இந்த பகுதியில் இருந்திருக்கின்றது. நீங்கள் கூட இப்போ சுற்றி பார்த்தால் தெரியும், பெப்சி நிறுவனத்தை சாராத வண்டிகளும் அதிக அளவிற்கு இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. முன்பே சொன்னோம், எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அரசியல் லாவாணி பாட எந்த நிலையும் மேற்கொள்ள வேண்டாம் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். செய்துகின்ற தவறுகளை முன்பு இருந்தவர்கள் தாங்களாக திரித்து கொண்டால் நாங்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட போவதில்லை. அவர்களாகவே திருந்தாத பட்சத்தில் அரசுக்கு வர வேண்டிய வருவாய், அதில் குறிப்பாக அறநிலையத்துறைக்கு சேர வேண்டிய வருவாய், அறநிலையத்துறை இடங்கள் யார் ஆக்கிரமிப்பு இருந்தாலும் அதில் தயவு தாட்சணமின்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கு எந்த விதமான வசூலும் இந்த வண்டி நிறுத்துவதற்கு உரிமமும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வழங்கப்படவில்லை. இதிலிருந்து சல்லி காசு கூட இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வாடகையாக வந்து சேரவில்லை. ஆகவே சொல்வது அத்தனையும் உண்மைக்கு புறம்பானது. ஆகவே இப்பொழுது ஒரு நல்ல சூழல் நிலவுவதற்காக இந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களுமே கடந்த ஆட்சி காலத்தில் முடக்கப்பட்டது என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணம். அதில் ஏதோ ஒரு மாணவி வந்து தற்கொலை செய்து கொண்டதால் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த விடுதி மூடப்பட்டதாக இப்பொழுது தெரிய வந்தது. அதையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சூழ்நிலைகள் ஏற்றாற்போல் அந்த விடுதியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. இதே போல தமிழக சொந்தமான கோயில்கள் நிறைய இருக்கு, அது வெறும் இந்த மாதிரி சும்மா காலியாகவே இருக்கு, பல இடங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கு, அது அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஆட்சியில் 30 நாள் முடிந்து இது ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை போக போக நீங்களும் பார்ப்பீர்கள், தமிழக அரசியல் கட்சிகளும் பார்ப்போம். யார் தவறு செய்திருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, துறை சார்ந்த நானும் சரி,
துறை சார்ந்த செயலாளர்களும் சரி, அதிலும் குறிப்பாக துடிப்போடு இருக்கின்ற நம்முடைய துறை சார்ந்த ஆணையாளர்களும் சரி, இதில் வெளிப்படை தன்மையோடு இருக்க போகிறோம் என்ற உறுதியோடு தான் இது போன்ற களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் போக போக பாருங்கள், எத்தனை இடங்களும் எதெல்லாம் திருக்கோயிலுக்கு வருமானம் வரக்கூடியது தடை இருக்கின்றதோ அந்த தடைகள்லாம் உடைத்து திருக்கோயில் வருமானத்தை திருக்கோயில் சேர்ப்பதற்குண்டான முயற்சிகள் தொடரும். சார், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டம் கலைஞர் ஆட்சியில வந்து கொண்டு வரப்பட்டது. அதன்படி வந்து இதுவரை எத்தனை மற்ற ஜாதியினர் வந்து கொண்டு அர்ச்சகர் ஆயிருக்காங்க, அதுக்கான முயற்சியின்மை எப்படி முன்னெடுக்கப்படும்? 100 நாட்கள் முடிவதற்குள் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் விடையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நடவடிக்கையின் வாயிலாக தெரிவிப்பார். அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலும் கிடைக்கும், நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். திமுக கோயில் இல்லங்கள்ல குடியிருப்பு பகுதிகளும் நிறைய இருக்கு. சில பேர் வந்து பட்டா குடும்பம் சொல்லி கேட்டு மிக நாள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வு என்ன செய்ய போகின்றார்? ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சில இடங்கள்ல 68 சார், அதாவது இந்து சமய அறத்துறை சட்டம் 78 பிரிவின்படி அப்படி இருக்கின்றவர்களை அந்த 78 சட்டத்துக்கு உட்பட்டு இந்து கோயிலுடைய வரி வசூல் செய்வதற்குண்டான அடிநிலங்களை அவர்கள் வாடகைக்கு கொடுப்பதற்குண்டான சட்டம் இருக்கின்றது. முதல் கட்டமாக மயிலாப்பூர் பகுதியிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். ஒரு 220 வீடுகள் அதுபோல் இந்து சமய அறத்துறையின் சார்ந்த இடங்களில் அவர்கள் கட்டுமானத்தை ஏற்கனவே முடித்திருக்கின்றார்கள். அதற்கு மின்சாரம் போன்ற வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கின்றது. அதை முறையாக இந்து சமய அறத்துறையின் வாடகைதாரர்களாக அவர்களை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோல் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்களை வாடகைதாரர்களாக்கி அவர்களுக்கு நிரந்தரமாக அவர்கள் குடியிருப்பதற்கு ஒரு வழியை காண வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த திட்டமும் செயல்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்து சமய அறத்துறையை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாய்கின்ற பாய்ச்சல் 4 கால் பாய்ச்சல், 8 கால் பாய்ச்சல். அந்த பாய்ச்சலுக்கு உறுதுணையாக இந்து சமய அறத்துறையும் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. சட்டத்திருத்தத்தை பொறுத்தளவில் 8 ஆண்டுகள் அல்ல, 15 ஆண்டுகள் அவர்கள் ஒரே இடத்தில் குடியிருந்தால் அவர்களை வாடகைதாரர்களாக அங்கீகரிப்பதற்கு இந்து சமய அறத்துறை சட்டம் வழிவகுக்கின்றது. அதிலும் அந்த இடத்தை பயன்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்த பிறகுதான் கோயில் நிலங்களை யாரும் தனியார் எடுத்துக்கொள்வதற்கு இந்து சமய அறத்துறை அனுமதிக்காது. ஆனால் மக்கள் நலன் கருதி அவள் நீண்ட நாள் அங்கே இருந்தால் அந்த நிலம் வேறு பயன்பாட்டிற்கு ஏற்புடையது இல்லை என்றால் அவர்களுக்கே அதை வாடகைக்கு உரித்தாகுவதற்கு அப்பொழுது கூட சொல்லுகிறேன், கவனமாக கேட்க வேண்டும், யாரும் உரிமை கொண்டாடுவதற்கல்ல, வாடகையாகத்தான் அதை நிர்மாணிக்க முடியும். அதனுடைய முழு பொறுப்பும் இந்து சமய அறத்துறையின் வசம்தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அதாவது யாராவது முதல்ல அதான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். நம்ம நிருபர் கேட்டாரு, நம்ம நிருபர்கள் கிட்ட எந்த கேள்வியும் தப்பாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்ற இந்த இடமானது முழுக்க சமுதாயம் சார்ந்து ஏழை எளியவர்கள் பயன்படுகின்ற வகையில் சமுதாய நோக்கத்தோடு இந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அனைவரும் கலந்து ஆலோசித்து இந்த இடத்தில் எது வந்தால் ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்கள் மேம்படுவதற்குண்டான திட்டம் நிச்சயமாக இந்த இடத்தில் செயல்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான அறிவிப்பை வெகு விரைவில் வெளியிடுவார். எந்த நகராக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் நிச்சயம் அனைத்து இடங்களையும் கைப்பற்றுவோம். அதற்கு இந்து சமய அறத்துறைக்கு வர வேண்டிய வருவாயை யார் மடைமாற்றம் செய்தாலும் அந்த மடைமாற்றத்தை திருப்பி இந்து சமய அறத்துறைக்கு அந்த வருமானத்தை ஈட்டி அந்த இடத்தை சட்டப்படி மீட்போம். சார், திமுக ஆதரவா செயல்படக்கூடியவர்களுக்கு மட்டுமே அரசு பணி ஒதுக்கப்படுகிறது. இந்த மாநில திட்டக்குழு உறுப்பினராக ஜெயரஞ்சன் நியமிக்கப்பட்டதுக்கு நமது அம்மா நாளிதழ் வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சுத்தி பாடம் ஒதுக்கப்படுகிறது, நேர்மையானவர்களுக்கான அந்த பதவி என்பது மறுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இல்லை, அரசியலா பேச போனா பேசிக்கிட்டே போகலாம். எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கின்ற கட்டளை
நாம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். ஏச்சுக்களும் பேச்சுக்களுக்கும் செவிசாய்த்து பதில் பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஜெயரஞ்சன் என்பவர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் ஏதாவது இந்த இயக்கத்தில் பொறுப்பிலே இருந்தாரா, அல்லது இந்த இயக்கத்தில் ஏதாவது உயர் பதவியில் இருந்தாரா, கொடி நட்டாரா, பேனர் ஓட்டினாரா, போஸ்ட் ஓட்டினாரா, பொதுக்கூட்டம் நடத்தினாரா சொல்லுங்கள். அவர் ஒரு சமூக ஆர்வலர். அவருடைய அறிவுரைகள் இந்த ஆட்சிக்கு தேவைப்பட்டால் இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் என்பதுதான் சொல்லியிருக்கின்றார். தவிர யாரையும் அதில் அரசியல் சார்ந்து போடவில்லை. எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த அளவில் இன்னார் இனியவர் என்று பார்ப்பதில்லை. அனைவரும் நம் நாட்டு மக்கள் என்று அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். இது போன்ற விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்வதே தவிர்க்க விரும்புகிறோம். பாஜக திமுகவை தாக்கி பேசுறதும் தொடர்ந்துட்டு இருக்கு. தமிழகத்துல திமுக வர்சஸ் பாஜக என்ற நிலை மாறி திமுக வர்சஸ் பாஜக என்ற நிலை கிட்டிட்டோமா? நீங்க இந்த ஒரு மாத கால மாண்புமிகு தளபதி அவருடைய ஆட்சியை உற்று நோக்கினால் தெரியும். யாரையும் எந்த இடத்திலும் அமைச்சர்கள் இதில் ஊழல் அதில் ஊழல் என்று இதுவரையில் யாரையும் நாங்கள் குறை சொல்லவில்லை. நடந்தவைகளை பற்றி கிளற ஆரம்பித்தால் நாட்கள் போதாது, நேரங்கள் போதாது. அவ்வளவு தவறுகள் அவ்வளவு குரல்படிகள் நடந்திருக்கின்றது. இந்த அரசை பொறுத்தவரை இலக்கு மக்களுக்கு நன்மை பயக்கின்ற செயல். பாரதிய ஜனதா வந்து இப்போது தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக, தாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காக பல்வேறு கேள்விகளை கேட்கலாம், பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பலாம். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வழி தெளிவான வழி என்று எங்களுக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கின்றார். ஆகவே அவருடைய விமர்சனத்தில் நல்ல கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்த தமிழக அரசு தயாராக இருக்கின்றது. அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் அல்லவைகளாக இருந்தால் அதை புறந்தள்ளிவிட்டு அதற்கு பதில் சொல்லாமல் எங்களுடைய பயணத்தை தொடருவோம் என்ற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அவர் முதல்ல நான் கேள்வி கேட்டப்பே பதில் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. இந்த இடத்து பிரச்சனை கேள்வி கேட்டப்போ மஜித் நகர் பிரச்சனை, தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், தவறு எங்கு நடைபெற்றிருந்தாலும் அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுமானால் நிச்சயம் அதன் மீது யாராக இருந்தாலும் உறுதியாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதாவது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தவறுகள் எங்கு நடைபெற்றிருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியை பொறுத்த அளவில் தூற்றுபவர்கள் கூட போற்றுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. மதிப்புக்குரிய பத்திரிகை நிருபர் கேட்ட கேள்வி ஜக்கி வாசுதேவனை பற்றி கேட்டீர்கள். அந்த ஜக்கி வாசுதேவன் கூட இந்த ஆட்சியில் தொடரப்பட்ட அன்னதான திட்டத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்திருக்கின்றார். இப்படி எதிர்கருத்து இருப்பவர்கள் கூட பாராட்டுகின்ற ஒரு அரசாக இன்றைக்கு தமிழக அரசு மாண்புமிகு தளபதி அவர்கள் விளங்குகிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. கோயில்கள்ல தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போர்டு இருக்குது, ஆனா வந்து பெரும்பாலான கோயில்கள்ல சமஸ்கிருதத்துலதான் அர்ச்சனை ஓதப்படுது. இதுக்கு முன்னாடி உள்ள கர்நாடக ஆட்சியில அது சரியா கடைபிடிக்கப்பட்டுச்சு. இனிமேல் அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? அதாவது திருக்கோயிலை பொறுத்தளவில் தற்போது கொரோனா காலம், முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு பக்தர்களுக்கு இன்னும் அனுமதி அளிக்கப்படவில்லை. உண்மையாக நீங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் அந்த திருக்கோயில்களை கண்காணித்து அதற்குண்டான உரிய தமிழ் அர்ச்சனை செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம்.